வணக்கம். நம்ம பணியாரம் செய்ய போகிறோம். ஸ்வீட் பணியாரம் ஒன்று, கேரட் பணியாரம் ஒன்று. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து, ஸ்வீட் பணியாரத்துக்கு வெல்லம் ஒரு கப், ஏலக்காய் சிறிதளவு. கேரட் பணியாரத்துக்கு வெங்காயம் ஒரு கப், கொத்தமல்லி சிறிதளவு, பச்சை மிளகாய் ஒன்று. கேரட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். கொடமிளகாய் ஆஃப் கப். ஸ்வீட் பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன கிண்ணம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டோம். வெள்ளத்தை போட்டு கரைச்சிக்கணும். கரைஞ்சா மட்டும் போதும், பாகு மாதிரிலாம் வர தேவையில்லை. கரைஞ்சிருச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளத்தில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும், அதனால வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் பண்ணி ஏலக்காவை தூள் பண்ணி அதில் போட்டுக்கலாம். ஏலக்காவை தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொட்டிக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஆனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது கேரட் பணியாரம் ரெடி பண்ண கேரட் பணியாரம் ரெடி பண்ணலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட் ஆயிடுச்சு, கொஞ்சோண்டு உளுத்தம் இருக்கு. பருப்பு கலர் மாறிடுச்சு, இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இது வர வச்சுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கேரட் பச்சையா அப்படியே நம்ம மாவுல சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் குடமிளகாவும் கொஞ்சம் வளர்ந்துடும். வெங்காயமும் குடமிளகாவும் வதங்கிடுச்சு. இதை நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோவ் பண்ணிவிட்டு தவாவை எடுத்துகிட்டு பணியாரத்தில் வச்சுக்கலாம். அதுக்கு ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ள நம்ம எதனா ரெடி பண்ணிடலாம். மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரட் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு
உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கேன். நல்லா இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. ஆரஞ்சு கலரில் கேரட்டு பதிலாக நீங்கள் பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். இல்லை கேரட் பீட்ரூட் ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்தால் கூட நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பணியாரம். கல் சூடாயிடுச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க, அப்போதான் ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா மாவு ஒட்டிக்கும், திருப்பத்துக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ ஊற்றிடலாம். ஸ்வீட் ஊற்றுறேன் இப்போ. ஃபுல்லாக வழி வழி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். ஏன்னா அது வெந்து வரும்போது ஃபுல்லாக பூட்டிடும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றணும். இப்போ இதை மூடி வச்சு வேக வைக்கலாம் கொஞ்ச நேரம். பணியாரம் வந்துருச்சு, திருப்பி விட்டுக்கலாம். ஸ்லோவாக பேசி மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஹை வச்சிங்கன்னா கலர் மாறிடும், உள்ள வேகாது. கொஞ்சம் நேரமே இருக்கும். இப்போ நம்ம பணியாரம் ரெடி ஆயிடுச்சு, ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இதெல்லாம் எடுத்துடலாம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லா இடத்துலையும் பண்ணுறவங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கேரட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெந்துடுச்சு, திருப்பி விட்டுக்கலாம். சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கு நம்ம கேரட் பண்ணியாரம். திருப்பி பார்க்கலாம். பணியாரத்தை வெந்துடுச்சு. எடுத்துடலாம் எல்லாத்தையும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்வீட் பணியாரம், இது கேரட் பணியாரம். சட்னி ரெடியாக இருக்குது, சூப்பராக இருக்குது நம்ம கேரட் பணியாரம். நல்லா வெந்திருக்கு.
சூப்பராக இருக்கு. என்ன பாருங்க, இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.